உழைக்காம ஈஸியா நான் எப்படி கஷ்டப்படாம எனக்கு பணம் எப்படி வரணும் சார்? கஷ்டப்படாம தான் சார் பணம் வரணும். கஷ்டப்பட்ட பணம் வராது. என்ன உண்மை? ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா கொஞ்சமா பணம் வரும். கஷ்டப்படாம செய்தீங்கன்னா நிறைய பணம் வரும். என்ன குருஜி இப்படி சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு எல்லாமே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போகணும், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும், கஷ்டப்பட்டு வீடு கட்டணும், கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்தணும். வாழ்க்கையினாலே கஷ்டம்தான், கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும். எல்லாம் ரொம்ப தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா பெருசாக நீங்கள் பெரிய சாதனையாளராக ஆக முடியாது. ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், கிடைக்கும். ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்காக போனால் போகுதுன்னு பிரபஞ்சம் ஏதோ உங்களுக்கு தூக்கி போடும். அப்படின்னா இதோட சூட்சமம் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல செல்வம்னா என்ன, பணம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல. பிரச்சனையே அங்கே தான் இருக்கு. நீங்கள் செல்வம் அப்படின்னா, பணம் அப்படின்னா பேங்க்கில் ஒரு 100 கோடி இருக்குது, ஒரு 10 பங்களா இருக்குது, எனக்கு வந்து வைர நெக்லஸ் இருக்குது, பட்டு சேலை இருக்குது, ஒரு 10-15 கார் இருக்குது, தோப்பு இருக்குது, ரிசார்ட் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செல்வம்னு நினச்சிட்ருக்கீங்க. இது செல்வமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கு. உண்மையான செல்வம் என்னன்னு சொன்னால், இது அத்தனையும் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கறதுக்கு உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு காரணமாக இருக்கு. இப்போ இந்த அத்தனை சொத்தையும் நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு கரண்ட் ஒன்று ஓடுது. அது ஒரு சக்திங்க. அது ஒரு பிராணன்னு சொல்லலாம், அது ஒரு சக்தின்னு சொல்லலாம், அல்லது ஒரு கரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த கரண்ட்டு வந்து உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கரண்ட்டு யாருக்கு சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குதோ அவனுக்கு எல்லாம் செல்வம் வந்துடும். அந்த கரண்ட் தான் அந்த செல்வத்தை சம்பாரிச்சு கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சார், எனக்கெல்லாம் அந்த கரண்ட் ஓடுதா? எல்லாத்துக்கும் சூப்பராக ஓடுதுங்க. அப்போ எல்லாருக்கும் காசு வந்துருக்கணும்ல? வரல. ஏன் வரல? ஏன் வரலன்னா அந்த கரண்ட்டை பூரா அடைச்சி வச்சிருக்கீங்க. இப்போ 10,000 வால்ட் அங்கே ஓடிட்டு இருந்தது. ஆண்டவன் உங்களை நம்மளை பிறக்கும் போதே அவ்வளோ கரண்ட்டையும் கொடுத்துருந்தா, செல்வத்தை பூரா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி அத்தனை கரண்ட்டையும் கொடுத்தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த வோல்டேஜ் 10,000 வோல்ட் அங்கே ஓட வேணான்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ அடைச்சி வச்சுக்கிட்டு திரும்ப வேறு இடத்துல போய் செல்வத்தை தேடுறீங்க, கிடைக்காது. இந்த அடைக்காமல் பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த கரண்ட் ஓடி இருக்கும், எல்லா செல்வமும் உங்களுக்கு தேடி வந்திருக்கும், உட்காந்த இடத்துல ஈஸியாக எல்லாம் கிடச்சிருக்கலாம். சார், குருஜி எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. சார், அதாவது ஒவ்வொரு மனிதனும் இயற்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாவில் அவனை படைச்சிருக்கு, ஒரு காரணத்திற்காக படைச்சிருக்கு. அந்த காரணத்தோடு நீங்கள் எப்போ உங்கள் காரியத்தை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களோ, இப்போ அந்த கரண்ட்டு ஃபுல்லாக ஓடும். அந்த காரணத்தை விட்டுட்டு வேற வேலை நீங்கள் செஞ்சீங்க, நகர்ந்தீங்கன்னா அந்த கரண்ட் என்ன ஆகும்னா சுருங்கிக்கும். அந்த பிராணம், அதாவது அந்த செல்வத்தை சம்பாரித்து கொடுக்க போகிற கரண்ட், அதுதான் வேணும். அந்த பிராணன், அந்த சக்தி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இருக்கார், டெண்டுல்கர் இருக்கார். இப்போ அவருக்கு உள்ளுக்குள்ள அந்த கரண்ட்டு எப்போ 10,000 வோல்ட்டில் ஓடும்னா, அவர் கிரிக்கெட் பேட் எடுத்தால் தான் அவருக்கு ஓடும். இப்போ அவரை கொண்டு போய் நீ பாட்டு பாடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ள கரண்ட் ஓடாது. அப்போ அவர் பணம் சம்பாதிக்கணும், அவருக்கு இன்னைக்கு கோடி கோடியாக சொத்து வந்து வெல்த் கிடையாது. அந்த கிரிக்கெட்டு விளையாடும் போது அவருக்குள்ள அந்த கரண்ட் ஃபுல்லா ஓடுது பார்த்தீங்களா, அது ஓடும் போது அவர் தான் உலகத்திலே சிறந்த கிரிக்கெட் வீரராக இருப்பார். ஏன்னா கரண்ட் 10,000 வோல்ட்ல ஓடும் போது அந்த வேலை வந்து டாப் மோஸ்ட் வேர்ல்டுக்கு வந்துடுவார். அப்ப அந்த கரண்ட் அப்படி ஓடி அப்படி ஒரு விளையாட்டு விளையாடும் போது அது அவருக்கு அவ்வளோ செல்வத்தை தேடி கொடுக்கும். அவர் செல்வத்தை தேடி ஓட தேவையில்லை. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் காலையிலேருந்து ஜாலியாக பேட் எடுத்துட்டு விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதில் தான் அவர் கரண்ட் ஓடிட்டு இருக்கு. இப்போ அதுதான் அவரோட சொத்து. அவரோட சொத்து வந்து வீட்டில் இருக்கிற 100 கோடியோ அவர் வச்சிருக்கிற காரோ பங்களாவோ கிடையாது. கிரிக்கெட்டுங்கிற அந்த கரண்ட் தான் அவரோட சொத்து. நல்லா புரிஞ்சுக்கணும்.
இப்போ ஒரு பாடகர் இருக்கார், ஜெயஸ்தாஸ் இருக்கார். இப்போ அவரோட கரண்ட் எப்போ 10,000 வோல்ட்ல ஓடும்னா அவர் பாட்டு பாடினாதான் ஓடும். இப்போ அவரை கொண்டு போய் கிரிக்கெட்ல பேட்டை கொடுத்து நீ விளையாடுனா கரண்ட் வேலை செய்யாது, அவருக்கு அடிக்கவும் தெரியாது, அது செல்வத்தை தேடி தராது. அப்போ அவருக்குள்ள கரண்ட் எப்போ அது ஓடும்னா அவர் பாட்டு பாடணும். அப்போ அவர் பாடிக்கிட்டே இருப்பார், ஜாலியா பாடுவார். அவர் கஷ்டப்பட்டுலாம் பாடல, சும்மா உட்கார்ந்தாருன்னா ஜம்முன்னு பாடுவார். காசு பாட்டுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இவர் விளையாடிக்கிட்டே இருப்பார், காசு பாட்டுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இன்னொருத்தர் ஒரு தொழில கெட்டிக்காரராக இருப்பார், அவருக்கு ஹோட்டல்னா இப்போ ஒரு ஹோட்டல் தொழில் நடத்துவார், அவருக்கு டேஸ்ட்னா எல்லாமே உள்ள இருக்கும். அவருக்கு இப்படி பார்த்தாலே இந்த சாம்பார் டேஸ்டா இருக்கு அப்படின்பாரு, வாயில வச்சு எல்லாம் பார்க்க வேணாம், இதுல இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு, அத்துப்படி. அப்ப அவரோட கரண்ட் வந்து அந்த ஹோட்டல் தொழில இருக்குது. அப்போ அவர் எதுக்காக பிறந்திருக்கிறாரோ அதோட லிங்க் ஆயிட்டார்னா அந்த கரண்ட் உள்ள அப்படி ஓடும். உதாரணத்துக்கு ஒரு மாமரம் இருக்குங்க. இப்ப மாமரம்ங்கிறது பேங்க்ல சொத்தெல்லாம் சேர்த்து வைக்காது, யூ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு வந்து தேவையான சொத்து என்ன, அதுக்கு மண் வேணும், நல்ல மண் வேணும், உரம் வேணும், தண்ணி வேணும், வெளிச்சம் வேணும், அதுக்கு தேவையான சத்து இருந்தா அது போஷாக்கா இருக்கும். இப்ப இந்த மாமரம் வந்து அது எதற்காக பறந்திருக்கு, அதோட கரண்ட் எப்ப முழு வேலை செய்யும்னா அது மாங்காயை தான் உற்பத்தி பண்ணணும், அதுக்குதான் அது பறந்திருக்கு. ஏய், நான் எதுக்குடா மாங்காய் உற்பத்தி பண்ணணும், நான் தேங்காய் செய்யலாமே, தென்னை மரம் நல்ல உயரமா இருக்கே, நான் தேங்காய் வேலையை பண்றேனேன்னு இப்ப அது வேலையை மாத்துச்சுன்னா அதால செய்யவே முடியாது, உயிர் போகும். ஒரு மாமரம் மாங்காயத்தான் உற்பத்தி பண்ணணும், அது ஜாலியா உற்பத்தி பண்ணும், எஃபர்ட்லெஸ்ஸா. ஆனா அது தேங்காயை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னா அதால பண்ண முடியாது. இப்போ ஒரு தென்னை மரத்தை போய் நீ மாங்காயை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னா அதால பண்ண முடியாது, ஏன்னா அது அதுக்கு பிறக்கவே இல்லை. ஸோ இது எதற்காக பிறந்திருக்குதோ அந்த வேலையை அது அப்படியே அழகா செய்யும், அசால்ட்டா பண்ணும், கஷ்டமே படாது. ஏய், நான் கஷ்டப்பட்டு மாங்காயை உருவாக்குறேன் அப்படிலாம் அதை சொல்லாது, நான் கஷ்டப்பட்டு தேங்காயை உருவாக்குறேன் அப்படிலாம் கிடையாது. அது அது எதற்காக பிறந்திருக்கிறதோ அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதோட வேலையை நீ செய்யும் போது உள்ளுக்குள்ள ஒரு கரண்ட் ஓடும் பாருங்க, அப்படி ஒரு கரண்ட் ஓடும். அது உள்ள ஓடுச்சுன்னா அதுதான் உன்னோட சொத்து, அது சம்பாரிச்சு கொடுக்கும், எல்லா செல்வத்தையும் பிடிச்சி இழுத்துரும். யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப இந்த உடம்புல பிராணசக்தி வந்து எப்போ அந்த மாதிரி கரண்ட், அந்த செல்வம்ங்கிற கரண்ட் தான் உண்மையான செல்வம், பேங்க்ல இருக்கிறது கிடையாது. இது எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாரையும் நசிக்க முடியாது. இப்ப நாளைக்கு ஒரு பெரிய மியூசிஷியன் இருக்காரு, இப்ப அவர் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அந்த சொத்தை பூரா போய் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்காரன் எல்லாத்தையும் பிடிச்சி ஜப்தி பண்ணி அவர் ரோட்ல தூக்கி போட்டுட்டான். இப்ப சொத்து பூரா போயிருச்சேன்னு ஒவ்வொன்று அழ மாட்டாரு. நாளான்னைக்கு மறுபடியும் 2 கச்சேரி பண்ணாருன்னா அதே 100 கோடி வந்துடும். அப்ப அந்த 100 கோடி வந்து சொத்து கிடையாது, அவருக்குள்ள இருக்கிற அந்த பாட்டு அப்படிங்கிற அந்த திறமை இருக்கு பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணசக்தி, அதுதான் சொத்து. அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் சொத்து வந்துகிட்டே இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸா வரும். அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உடம்புக்குள்ள உங்களுடைய மனம், உங்களுடைய உயிர் தன்மை, உங்களுடைய சுவாசம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் அப்படி வந்துச்சுன்னா அந்த கரண்ட் பெருசாகி ஓடும். உதாரணத்துக்கு இப்ப காலையில உங்க பாஸ் என்ன பண்றாரு, உங்களை ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. எப்பவும் 10 மணிக்கு ஆபீஸ் போவீங்க, காலையில 7 மணிக்கு வராங்கிறாரு. என்னடா இந்த லூசுப்ப காலையில நம்மளை 7 மணிக்கு வர சொல்றான், சே எரிச்சலா இருக்கு அப்படின்னு ராத்திரி படுத்தா அவங்களுக்கு கோபமா வரும். காலையில 7 மணிக்கு ஆபீஸ் போகணும்னா நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஐயோ குளிச்சுட்டு பசிக்கும், என்ன பண்றதுன்னு டென்ஷன்ல போவீங்க. இப்ப மனதுக்குள்ள அந்த 7 மணிக்கு போய் அந்த ஆபீஸ் வேலையை செய்யறதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. எதிர்ப்பு வந்த உடனே இப்ப உள்ள கரண்ட் ஓடாது, எனர்ஜி பூரா போயிடும், டயர்ட் ஆயிடுவீங்க, உள்ள களைப்பு வரும், அந்த வேலை செய்யவே பிடிக்காது. ஏன்னா மனதில் எதிர்ப்பு இருக்கு. நீங்க வேலை செய்யறதுனால உங்களுக்கு களைப்பு இல்லை, மனதில் ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. இப்ப இதே ஆபீஸ்ல உன் பாஸ் என்ன சொல்றாரு, ஏப்பா நாளை காலையில நம்ம 7 மணிக்கு எல்லாம் ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்கா போறோம்ப்பா, டூர் போறோம், 7 மணிக்கு ஃப்ளைட்டுப்பா, அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க எல்லாம். அப்படின்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நீங்க 4 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும். நைட்டு தூங்குவீங்களா, தூங்கவே மாட்டீங்கல்ல, என்ன எனர்ஜி இருக்கும் பாடியில், ஆஹா
அமெரிக்கா போகிறோம், 7 மணிக்கு ஃப்ளைட்டு, ஐயோ 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கணும்னா ராத்திரி பூரா தூங்க மாட்டேன், தூக்கமே வராது, உடம்புல டயர்ட் ஆயிடுவீங்களா? டயர்ட் ஆக மாட்டீங்க, ஃபுல் எனர்ஜியில் இருப்பீங்க. இப்போ இந்த சக்தி எங்கேருந்து வந்துச்சு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் செய்ய போகிற வேலையில் அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அமெரிக்கா போகணும்னா அப்படி ஒரு ஆசை, உள்ளுக்குள்ள உன் ஆசை தெளிவாக இருக்கு, அதுதான் வேணும் உனக்கு. அப்போ இந்த ஆசை எனக்கு இருக்கிறது, இதை நான் செய்யணும், ஐயோ இதை நான் போகணுமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே எப்போ அந்த தீவிரம் வருகிறதோ, எப்போ உன்னுடைய மனம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய செயல், உன்னுடைய சுவாசம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது, முன்னுக்கு பின் முரணாக இல்லை, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி இருக்கும்போது களைப்பே வராது. இப்போ உள்ளுக்குள்ள சக்தி ஓடுது, கரண்ட் ஓடுது, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ராத்திரி பூரா தூங்க மாட்டீங்க, 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவீங்க, ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து தூங்க மாட்டீங்க, அமெரிக்கா போகிறதுக்கு 15 மணி நேரம் ஆகும், ஜாலியாக போவீங்க, அங்கே போய் இறங்கி உடனே தூங்கிடுவியா? தூங்க மாட்டேன், அப்பவும் இருப்போம். பாருங்கள் இந்த சக்தி எங்கேருந்து வருதுன்னா பிரபஞ்சத்திலிருந்து வந்தது. இப்போ இவ்வளோ வேலையை நீங்கள் காலையில் ராத்திரி பூரா முழிச்சிருந்து, காலையில் எந்திரிச்சு கஷ்டப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு போய், கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து, கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி, கஷ்டப்பட்டு அமெரிக்காவை சுற்றி பார்த்தேன்னா சொல்வீங்க? ஜாலியாக நான் பார்த்தேன், ஆனந்தமாக பார்த்தேன்னு சொல்வீங்க. அப்போது இந்த வேலையினாலேயோ இந்த செயல்னாலேயோ உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. மனதில் எப்போ எதிர்ப்பு வருகிறதோ அதைத்தான் கஷ்டங்கிறீங்க. வேலைங்கிறது கஷ்டமே கிடையாது, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் கிடையாது, கஷ்டப்பட்டு செய்கிறீங்கன்னு சொன்னாலே அங்கே ஒரு எதிர்ப்பு வருகிறது. அப்போ உண்மையான செல்வம் உங்களுக்குள்ளே வரணும்னா முதல்ல உங்களுக்குள்ள அந்த சக்தி ஓடணும், அந்த கரண்ட் ஓடணும். அந்த கரண்ட் உள்ள ஓட வைக்கிறதுக்கு நீ எதற்காக பிறந்திருக்கிறாயோ அதுக்குண்டான சூட்சுமத்தை கண்டுபிடிச்சு அந்த வேலை நீங்க செய்யும் போது எஃபர்ட்லெஸ்ஸா செய்வீங்க. இந்த சூட்சுமத்தெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் பல வழிகள் இருக்கு. பட் அடிப்படையில் செல்வம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது எஃபர்ட்லெஸ்ஸா தான் வரும், கஷ்டப்பட்டுலாம் வராது. கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னா ஏதோ கொஞ்சமா சம்பாதிக்க முடியும். You understand? So, செல்வம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை புரிந்து இந்த கரண்ட்டை எப்போ உள்ளுக்குள்ள நீங்க கொண்டு வர்றீங்களோ செல்வம் உங்களை தேடி வரும். நீங்க எதை தேடியும் போக தேவையில்லை, அது தானாக வரும். சொத்து, பணம், காரு, பங்களா எல்லாம் உன்னை தேடி வரும், எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். You understand?